2022 new generation RC 390 பத்தி பார்க்க போறோம். ப்ளூ ஒரு நல்ல மூவ், நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். டீடைலிங்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். சோ இந்த சைடு ஒரு ஃபேன் இருக்கு பாத்தீங்களா? ரெண்டு ரேடியேட்டர் ஃபேன் இருக்கு. புது சேஸ், இந்த பைக்கை புது சேஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க. பட்டர் சாஃப்டான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டல்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டேங்க் மட்டும் தான் மெட்டலில் வருது, மிச்சம் எல்லாமே மேக்ஸிமம் ஃபைவ் பிளாஸ்டிக், எல்லாமே ஃபைவ் பிளாஸ்டிக் தான். மக்களே, இன்னைக்கு KTM-ஓட நியூ RC 390 2022 நியூ ஜென்ரேஷன் RC 390 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரியன்ஸ் பியூட்டிங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட். KTM செக்மெண்ட்ல அந்த 390cc இந்த ஒரு இன்ஜின் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஜின் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மொதல் இன்ஜின் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு, மிச்சப்படி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், ஒரு ட்ராக் டூல சிட்டி பர்பஸ் டூரிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மிஷினாக KTM இந்தியா கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ அதில் ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்? ரைடர் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பை டைரக்ஷன் குவிக் ஷிஃப்டர்ஸ், கார்னரிங் ஏபிஎஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே, ஆல் நியூ புது சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவரால் டிசைன் புதுசு பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்ஸ், அலாய்ஸ், சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் எல்லாமே ரீஃபைன் பண்ணி, டோட்டலி ரீஃபைன்ட், இன்ஜினி மோத கூட ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்டியன்ஸ் பியூட்டின் அதனால தான் சொன்னேன், எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பைக். ஸோ அந்த பைக் தான் நம்ம எனக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆஸ்டியன் அப்படின்னு பார்த்தோம்னா KTM-ஓட ஹெட் குவார்டர்ஸ், KTM-ஓட மேனுஃபேக்சரிங் வந்து ஆஸ்டியனில் தான் நடக்கும். ஸோ அதனால் அது ஆஸ்டியன் சொல்லுவாங்க, ஆஸ்டியன்ஸ் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த RC 390 எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவராலாக ஒரு குயிக் ஓவர் வியூ பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பைக் என்ன நினைக்குதா, KTM RC 390 வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்குது வந்து ப்ளூ கலர் ஆப்ஷன், ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் ஆப்ஷன், இதிலே வந்து ஆரஞ்சு வித் பிளாக் கலர் ஆப்ஷன் சொல்லி ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த வெஹிக்கல் அவைலபிள் இருக்குது. பட் இந்த ப்ளூ வந்து புதுசு பண்ணியிருக்காங்க. மொதல் ஆரஞ்சு வந்துட்டு இருந்துச்சு, ஃபஸ்ட் ஆரஞ்சில் மட்டும் தான் KTM வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஒயிட் எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ ப்ளூ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளூ ஒரு நல்ல மூவ், நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிரியேட் பண்ணுன்னு சொல்லலாம். ஓவராலாக ப்ளூ தான் கவர் பண்ணியிருக்கு. ஆரஞ்சு அவங்களோட ட்ரேட்மார்க் கலர்னு கூட சொல்லலாம், அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆரஞ்சு KTM-னாலே ஆரஞ்சு அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாத்துக்கும், அதை மாதிரி ஆரஞ்சு ப்ளூவில் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆர்சி 200, ஆர்சி 125-ஓட டிசைன் தான் சேம். ஆர்சி சீரீஸோட டிசைன் தான் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு சிங்கிள் பீஸ் ஹெட்லைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த டியூக் 390-ல் அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க ஹெட்லைட், அந்த மாதிரியான பார்ட்டிஷன் லெவல் இருக்குது, நல்லாயிருக்கு. பட் ஆனால் இந்த ஹெட்லைட்டை சுற்றி கொடுத்துருக்க கவுல், ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் பெருசாக ப்ராடாக காமிக்குதுன்னு சொல்லலாம் வண்டியை. இங்கே ஸோ இங்கே வந்து நமக்கு சைடில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த கவுலில் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஃபோல்டபுள் மிரர்ஸ், சைட் மிரர்ஸ் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த விண்ட்ஸ்க்ரீன் நல்லா ப்ராடாக இருக்குது, அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு விண்ட் பிளாஸ்ட் கட் ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கே நல்ல விண்ட் பிளாஸ்ட் நடக்கும், நல்லா ப்ராடாக தான் இருக்குது. இன்னும் ஹைட் ஏற்றிருந்தால் டிசைன் ஸ்பாயிலாக இருக்கும், அதனால் கரெக்டாக இந்த ஏரோடைனமிக்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ் வந்துருது, இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. கீழே உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு, KTM ஸ்ட்ரிப் சுற்றிருக்காங்க, உள்ளே இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பிளாஸ்டிக் ஃபெண்டர், ப்ளூ கலர், ப்ரீமியமாக இருக்கும் சொல்லலாம், மேட் ப்ளூ, மேட் ப்ளூ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 43mm ஆஃப் WP அப்பெக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. USD ஃபோக்ஸ் ஓப்பன் கேரேஜ் சஸ்பென்ஷன் இது. ஸோ WP அப்பெக்ஸ் வந்து ஆல்ரெடி KTM அப்கிரேட் பண்ணிட்டாங்க எல்லா மாடல்ஸ்லையுமே. இதில் வந்து 43mm ஆஃப் WP அப்பெக்ஸ் மாடல் USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ரெஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது. டயர்ஸ் பார்த்தோன்னா புதுசாக அலாய் வீல்ஸ், புது அலாய் வீல்ஸ், ஃபைவ் ஸ்போக் அலாய் வீல்ஸ். ஸ்போக்னு எதை சொல்கிறேன்னா இதுதான் ஸ்போக், மொத்தம் 5 ஸ்போக் இருக்கும். புது அலாய் வீல்ஸ், லைட் வெயிட் பண்ணியிருக்காங்க. டயரோட அந்த அலாயோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும், அதனால லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயரோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தோன்னா 110/70 செட் ஆஃப் வீல், 17 inches அலாய் வீல், ரேடியல் டயர் இது. ஸோ உங்களுக்கு வந்து மெட்ஜிலரே போட்டு கொடுத்துருவாங்க, 390 எல்லாமே மெட்ஜிலர் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்க் பார்த்தோம்னா ஃப்ரண்டில் 320mm ஆஃப் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க்குமே வந்து லைட் வெயிட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கோட சைஸுமே டிஸ்கோட வெயிட்டுமே கம்மி தான். இதில் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது, இதில் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குங்க, உங்களுக்கு நீங்கள் சுவிச்சபிள் பண்ணிக்கலாம் ஏபிஎஸ். சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படின்னா நீங்கள் ரியர் சேனல் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சைட் ஃபேரிங், சைட் ஃபேரிங் பார்த்தோன்னா ஆர்சி 390 பேஜிங் வந்துருது. ஃபேரிங்கோட டிசைன் ஓவராலாக ரெண்டு ஃபேரிங் வருது, இது ஒரு ஓவரால் ஃபேரிங், இது வெளியே அவுட்டர் ஃபேரிங். ஸோ அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, டீடைலிங்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் KTM-ஓட பேஜிங் வந்துருது. கீழே பார்த்தோன்னா பேச வேண்டிய விஷயமே இதுதான், ஹார்ட் ஆஃப் த பைக் இன்ஜின், ரேசிங் KTM. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு 373cc வந்து கொடுத்துருக்காங்க, 43.5 பிரேக்காஸ் பவரும், 37 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ஜின் தான் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 373cc வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ்னு பார்த்தோன்னா 43.5 பிரேக்காஸ் பவரும், 37 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் DOHC இன்ஜின். இதோட கூலிங் சிஸ்டம் பார்த்தோம்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் பற்றி தான் பேசியாகணும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கேவியான ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அட்வென்ச்சர் 390-ல பார்த்துருப்போம், ரெண்டு ரேடியேட்டர் ஃபேன்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு அவ்வளோ ஹீட் டெசிபேட் ஆகாது, ஹீட் வந்து சீக்கிரம் வெளியே போயிடும். அதுக்காண்டி ரெண்டு ஃபேன், ஸோ இந்த சைடு ஒரு ஃபேன் இருக்கும், அந்த சைடுலேருந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு ஃபேன் இருக்கும்.
ஸோ இந்த சைடு ஒரு ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ரேடியேட்டர் ஃபேன் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ நார்மலாக கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும், ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்சி 200 390 இல்லாத ஒரு விஷயம் இது. ஸோ இந்த இன்ஜின் கவுலிங் கீழே இந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஃபிட்டிங் வந்து அதில் இருக்காது, சிம்பிளாக ஃபேரிங் இதோட க்ளோஸ் ஆகிருக்கும். அது ஒரு அன்ஈவன் ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு வந்து, இது ஃபில் ஃபேட் அப்படின்னா இந்த இன்ஜின் கீழே வந்து இன்ஜின் கவுலிங்லாம் பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆர்சி 200 நான் எதிர்பார்த்தது, பட் ஆர்சி 390 கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சைடில் ஃபுட்பெக்ஸ் பார்த்தோம்னா நார்மலாக கேடிஎம் பைக்ஸ் யூஸ் பண்ணுற ஃபுட்பெக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புது சேஸ், இந்த பைக்கை புது சேஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் ட்ரலிசஸ் ஃப்ரேமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சப்போல் ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேமில் வரும், ஃப்ரண்ட் செக்ஷன் இந்த இன்ஜின் செக்ஷன் மட்டும் ஒரு ஃப்ரேமில் போகும், பின்னாடி இருக்க பில்லியன் பேசஞ்சர் செக்ஷன் அதாவது ரைடர் அண்ட் கோ பில்லியன், ஸோ ரைடர் அண்ட் கோ ரைடர் வந்து இந்த சேஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் இது சப்போல் ஃப்ரேம் அப்படின்வாங்க, ரெண்டு போல்டை போட்டு பிரிப்பாங்க. ஸ்ப்ளிட் ட்ரலிசஸ் அப்படின்றது ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ட்ரலிசஸ் ஃப்ரேம் அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே டபிள்யூபி மோனோஷாக் சஸ்பென்ஷன் 5 ஸ்டெப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் எக்ஸாஸ்ட் கேன் எதிர்பார்க்காத விஷயம், நோட்டுமே வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேட்போம் நோட் எப்படி இருக்குன்றது. ப்ரெஷர் பண்ணாமல் சவுண்டு கொஞ்சம் ப்ளசண்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல், மைல்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த சவுண்ட் வந்து ஒரு ப்ரீமியம் நெஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ சவுண்ட் வந்து பீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் லவுடாக இருக்குது. இந்த புது ஆர்சி 300 கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தோம்னா 153 mm வந்து கொடுத்துருக்காங்க. 153 mm மொதல் வந்து ஆல்மோஸ்ட் கூட தான், மொதல் இருந்த ஆர்சி 300 கிரவுண்ட் கிளியன்ஸ் கூட இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஒரு பெரிய பெரிய மேடெல்லாம் பார்த்து தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேட்டலைட் சீட் ஹைட் பார்த்தோன்னா உங்களுக்கு 835 mm வந்து கொடுத்துருக்காங்க. 835 mm யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5.3 feet அபவ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட், இந்த பைக்கோட வெயிட் பார்த்தோன்னா 172 kg வந்து கொடுத்துருக்காங்க. 172 kg வந்து ஒரு பெரிய நம்பராக இருக்காது, இதில் முதல் கம்பேர் பண்ணும்போது வெயிட்டை கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 2.5 kg கிட்ட வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தோன்னா இதை ஓவராலாக ரீஃபைன் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் லைட் வெயிட் பண்ணியிருக்காங்க, அலாய் வீல்ஸ் டிஸ்க்கு, ஸோ நிறைய விஷயங்கள் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்குது, ஃப்ரேமே வேற இல்லை. ஸோ அதனால் ஸோ வெயிட் இந்த மாதிரி தான், டைமென்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தோம்னா 230 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி ரியர் சேன் லேபிஸ் வந்துருது, பைபரி கேலிபஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் ஸ்விங்காம் பட் பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கொடுக்கணுன்றக்காண்டி. டயர்ஸ் ரியர் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்ஜிலர் 150/60 செட் ஆஃப் வீல், 17 inches அளவில், இது ரேடியல் டயர் தான், 5 spoke தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு டயர் அக்கர் வந்துருது, ஸோ கேடிஎம்மோட டயர் அக்கர் வந்துருது. இங்கே டெயில் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டெயிலைட்ஸ் வந்துருது, இங்கே எல்இடி டெயிலைட்ஸ். ஸோ ஆர்சி 200 ஆர்சி 300 இருக்க மாதிரியான எல்இடி டெயிலைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே வந்துருது, கேடிஎம்மோட சிக்னேச்சர் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ். டெயில் செக்ஷன் பார்த்தோம்னா இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ், நம்பர் பிளேட் கூடிய லைட்டு, ரெஃப்ளெக்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருது. கிராப் ரெயில் நல்லா ஒரு ஷார்ப் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர அக்ரஸிவாக இருக்குன்னு சொல்லலாம், பார்க்குறதுக்கே ரஃபாக ஒரு பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நல்லா க்ரியேட் பண்ணுது. சீட்ஸ் டோட்டலாக ரீஃபைன் பண்ண சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரைடருக்கு பயங்கர சாஃப்டாக இருக்குது, பட்டர் சாஃப்டான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்சி பேட்ஜிங் வந்துடுது. இந்த பில்லியன் சீட் பார்த்தோம்னா பில்லியன் சீட்டுமே வந்து சீட்டோட சைஸ் சின்னது தான், பட்டு ஃபோம் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான், கம்ஃபர்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ ஏன்னா இதோட சேட்டலைட் சேம் தான், முதல் இருந்த மாதிரியே தான் ஹைட்டு, பட் ஆனால் சீட் வந்து முதல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பழைய ஆர்சி கம்பேர் பண்ணும் இந்த ஆர்சியோட சீட்ஸ் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 13.7 liters வந்து கொடுத்துருக்காங்க. முதல் இந்த ஆர்சி கம்பேர் பண்ணும்போது இப்போ டேங்க் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டேங்க் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபைபர் பிளாஸ்டிக் தான், இது வந்து உங்களுக்கு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெட்டல்னு பார்த்தோன்னா உங்களுக்கு டேங்க் மட்டும் தான் மெட்டலில் வருது, மிச்சலாமே மேக்ஸிமம் ஃபைபர் பிளாஸ்டிக் எல்லாமே ஃபைபர் பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் குவாலிட்டியான ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபைபர் மெட்டீரியல், ஸோ ஹார்ட் ஃபைபர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ரைட் ரிவியூவில் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹேண்ட் பார்ஸ் ஓவராலாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கொடுக்கும் தூரத்துலேருந்து பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேணால் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 5 ஸ்டெப் ஆஃப் அட்ஜஸ்டபிள் கிளச் லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒன்றுன்றது வந்து ஃபுல் கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சை விட்டால் தான் பைக் போகும். 2, 3, 4, 5 தான் லைட்டாக கிளச் ரிலீஸ் பண்ணி பைக் மூவ் ஆகும், அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு பாஸ் லைட், அதுக்கப்புறம் ஹை பீம் இதிலே வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே நிறைய ஸ்விட்சஸ் இருக்குது செட்டு. ஸோ நம்ம ஆர்சி டியூப் 390 பார்த்துருமோ அந்த மாதிரி ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாம் பட்டர் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம், நல்ல ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஹார்ன் இங்கே வந்துடுது. ஸோ இதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து கில் சுவிட்ச் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் TFT டிஜிட்டல் டிஸ்பிளே ரெடி டு ரேஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்கனால. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஃபியூல் இன்ஜெக்ஷன், ஆயில் ப்ரெஷர், ஹை பீம், வார்னிங் லேம்ப்ஸ்லாம் இங்கே வந்துடுது.
ஸோ உங்களுக்கு வந்து இதில் ரெண்டு ட்ரிப் மீட்டர் ட்ரிப்புக்குற டைம் எவ்வளோ தூரம் அந்த ஒரு ட்ரிப்பில் ஓட்டிருக்கீங்கிறத காமிக்கும், டேட் காமிக்கும், பேட்டரியோட வால் காமிக்கும், டைம் காமிக்கும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இதில் வந்து நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரியோட லெவல், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது. வேறு என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோன்னா, நீங்கள் என்ன சாங் கேட்குறீங்களோ சாங் நேம்லாம் வந்துடும், யார் கால் பண்ணுறாங்க பேர் முதல் கொண்டு இதில் வரும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டியூப் ட்ரெயினில் இருக்க மாதிரி தான் ஃபியூல் காஜ் வந்துருது, இன்ஜின் டெம்பரேச்சர் வந்துருது, ஓடோ மீட்டர் இங்கே வந்துருது, ஏபிஎஸ் ஏபிஎஸ் வந்து இப்போ ரோடில் இருக்குது அப்படின்னு காமிக்குது. சூப்பர் மோட்டோ அப்படின்னா பின்னாடி இருக்குது ஏபிஎஸ் ஆஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது, ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. இங்கே ஸோ இங்கே வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்துருது, இங்கே டேக்கோ மீட்டர் வந்துருது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மெனு வந்து இந்த செட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு வந்துடும். மெனு வந்தோடனே ஃபஸ்ட்டு கேடிஎம் மைரைடு போவோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ பேரிங், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது. ட்ரிப் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ வார்னிங், வார்னிங் வந்து கில் சுவிட்ச் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டர் சைக்கிளில் போனோம் அப்படின்னா எம்டிசி வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏபிஎஸ் சூப்பர் மோட்டோ, இப்போ ரோடுனா ரெண்டு ஏபிஎஸும் ஆக்டிவில் இருக்குது. சூப்பர் மோட்டோ அப்படின்னா பின்னாடி இருக்குது டிசப்பியர் ஆயிரும், பின்னாடி இருக்குது ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ஃபேவரட்ஸ், உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே தீம், ஸோ தீமில் வந்து நைட் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டே டைம். ஸோ அதனால் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சன்லைட் இப்போ லைட்டாக வெயில் அடிச்சுன்னா வெளிச்சம் கொடுத்துரும். இப்போ நைட்டு கொஞ்சம் லைட்டாக டல் ஆகுது அப்படின்னா அந்த வெளிச்சத்தை கம்மி பண்ணிடும், அது வந்து எந்த வகையிலும் ரைடர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் கிளாக் அண்ட் டேட், ஸோ டேட் அண்ட் டைம் வந்து வச்சுக்கலாம் நீங்கள். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட்ஸில் வந்து டிஸ்டன்ஸ், கிலோமீட்டரில் வேணுமா மைல்ஸ் வேணுமா வச்சுக்கலாம். ஃபியூல் கன்செப்ஷன், எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எப்படி வேணும் உங்களுக்கு, 100 கிலோமீட்டருக்கு வேணுமா, லிட்டருக்கு வேணுமா அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் எத்தனை லாங்குவேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ், ஸோ ஆஸ்ட்ரியனால இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்கள் சர்வீஸ் டியூவும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு எம்டிசி கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது இதில். ஸோ அதையும் பண்ணியிருக்க காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் லோட் பண்ணி தான் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ஓவராலாக ஆர்சி 390 டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாகவே. ஸோ இதில் வந்து எல்லாமே ஓவராலாக பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் புதுசு, ஹெட்லைட்ஸ், டெயில்லைட் எல்லாமே எல்இடி. மொதல் ஹாலஜன் யூனிட்டில் வந்து ட்ரின்ஸ் இப்போ எல்இடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து எல்இடி செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் ரிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சஃபேஷனாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கார்னரிங் ஏபிஎஸ்ஸையும் கொடுத்துருக்காங்கன்னா ட்ராக் டூல் ட்ராக்ல யூஸ் பண்ணிக்கலாம். கார்னரிங் ஏபிஎஸ் நல்லா உங்களுக்கு கார்னரிங் அசிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்டஸ் ஒரு ட்ராக் டூல், நிறையா பேர் எதிர்பார்த்த ஒரு ஃபீச்சர் அதை கொடுத்துருக்காங்க. எம்டிசி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப பெரிய நீடான ஃபீச்சர், டயர் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் நல்லா ட்ராக்ஷன் லெவலோடு ஓட்டலாம் பைக்கை. அதுக்கப்புறம் ஓவராலாக ஃபீச்சர்ஸ் புதுசு, சீட்ஸ் கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டேங்க் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணாலும் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டிசப்பாயிண்ட் தான் கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா உங்களுக்கு 153 அப்படின்றது கம்மியானதான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஓட்டுறணும். ஸோ ஒரு 1000 சிசி லிட்டர் கிளாஸ் பைக் ஓட்டுற மாதிரி தான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஓவராலாக இதில் பிடிச்சதுன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஸ்கேன் பிடிச்சிருக்கு, அதோட பீட்டும் பிடிச்சிருக்கு. அதோட டிசைன் எனக்கு ஓவரால் அந்த பைக் ஃபேவரட்டான பைக் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க, பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஏன்னா எதனால் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனல் அப்டேட். ஒரு பைக் அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டை ஒரே ஒரு எந்த ஒரு இது விஷயமும் சேஞ்ச் பண்ணாமல் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணால் தான் காம்படிட்டிவ் செக்மெண்ட்ஸோட வந்து நின்று போட்டி போட முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ 390 ஒன் ஆஃப் மை ஸ்பெஷல் பைக், அது நிறைய பேருக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி இதில் இப்போ விஷயங்கள் இப்போ நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் 390 வாங்காமல் போனது காரணம் ஃபீச்சர்ஸ் இல்லை, ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, அதெல்லாமே ஓவராலாக கேடிஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவோம். கேடிஎம் இந்தியா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஓவராலவே. இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் இந்தியா சேனல். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய்.